ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், எவ்வளவோ குபேர சிலைகளை வச்சு வழிபாடுபட்டோம், எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லியும் திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தும் எனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கல, நல்லது நடக்கலை, என் கடன் பிரச்சனை தீரலை, எனக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்னு வகை வகையாக நிர்கதியாக நின்று தவிப்பவங்களுக்கு இன்றைய நாளில் சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொதுவாகவே ஆன்மீகம் சொல்லுது இல்லைங்களா, அதாவது ஆலய தரிசனம் பாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லியிருக்கு. இந்த பழமொழி உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகணும் அப்படின்னா எத்தனையோ ஆலயங்களுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து சரியான வகையில் பாப விமோசனம் கிடைக்கல, பண வரவும் அமையல அப்படின்னு உள்ளவங்க, அதே மாதிரி எவ்வளவோ தரிசனம் பண்ணியும் எனக்கு ஒரு அதாவது கோபுர தரிசனம் பண்ணுனா கோடி புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது, நான் கோபுர தரிசனம் பண்ணியிருக்கிறேன் எனக்கு ஒரு புண்ணியம் கூட கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திருப்பதி ஏழுமலையானை, ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த ஏழுமலையானை தரிசனம் வச்சுக்கிட்டு, அதாவது தரிசனம் முடிஞ்சு வரும்பொழுது அந்த ஏழுமலையானுடைய கோபுரத்தை, கோபுர தரிசனம்ங்கிறது ஏழுமலையானுக்கு ஏக பொருத்தமாக அமையும், அதனால் அந்த திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோயிலில் உள்ள சன்னிதானத்தில் உள்ள அந்த கோபுரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தையுமே நினைக்கணும், வேண்டுதலாக வச்சுக்கணும், பிரார்த்தனையாக வச்சுக்கணும். அப்படி பிரார்த்தனையாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி, வேண்டுதலாக வச்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே முதல்ல உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிக்கணும், வேண்டுதலை வச்சுக்கணும். வேண்டுதல் முடிஞ்சு பிரார்த்தனை முடியும் பொழுதும் மறுபடியும் உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினச்சி வலதுகை மோதிர விரலால் அந்த ஏழுமலையானுக்கு முன்னாடி பூமாதேவியை தொட்டு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய அதே தேதிகளில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுடைய ஜாதக அமைப்பு சிறப்பாக இருந்ததுன்னு வைங்களேன், கிடைக்கக்கூடிய பணம் கூட இனமாக கிடைக்கக்கூடிய வகை அமைஞ்சிட்ருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பணமும் தனமும் பக்குவமாக கிடைக்கக்கூடிய, பாதிப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கோம். அதனால் ஏழுமலையான் சன்னதியில் வேண்டுதல் வச்சுக்கிறவங்க, தரிசனம் பண்ணுறவங்க தரிசனம் முடிஞ்சு வரும்பொழுது கோபுரத்தை பார்த்து தரிசனம் வச்சுக்கிட்டு, வேண்டுதல் வச்சுக்கிட்டு, பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லதும் நன்மையும் உண்மையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன்.